அந்த புக்கை நான் படித்தேன். இந்த புக்கு வந்து பெரிய பெரிய வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாமல் ரொம்ப குழந்தைகளுக்கு கூட புரிகிற மாதிரி அந்த புக்கை எழுதியிருக்காரு. அந்த புக்கை படிக்கும்போது நமக்கு ஏதோ அமெரிக்காவில் நடக்கிறதெல்லாம் நம்ம கண்ணுனால நடக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் எங்களுக்கு வரும். அதில் எம்ஜிஆர் கஷ்டப்படுறதை பார்க்கும்போது உண்மையிலே மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் முதல்ல ஒரு டாக்டர் நினச்சிட்டு இருந்தேன், அதுக்கப்புறம் தான் தெரிந்து டாக்டரேட் வாங்கியிருக்காருன்னு. அந்த இஸ் எ வெரி டிசிப்ளின் பர்சன், அதனால்தான் அவர் அமெரிக்காவில் எம்ஜிஆரை வச்சு அங்கே யாருடைய ஹெல்ப்பும் இல்லாமல், ஏன்னா அவரே ஏற்பட்டு கார் ஓட்டிட்டு போகணும், ஹாஸ்பிட்டலுக்கு அவரே போகணும், எத்தனை பேர் இருந்தாலும் அவர் அமெரிக்காவில் இருந்ததுனால எல்லா வேலையும் அவரே செய்யணும். இல்லாமல் பரவாயில்ல, ஆனால் அமெரிக்காவில் அவர் நம்ம டாக்டர் அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காரு, அதுக்கு உண்மையிலும் அவருக்கு நம்ம வந்து எம்ஜிஆரை காப்பாற்றிட்டு இந்தியா கூட்டிட்டு வந்தாரு, அதுக்கு நன்றி சொல்லணும் நம்ம எல்லாருமே. அவரை வந்து பாதி டாக்டர் பழனிசாமி அவர்கள் காப்பாற்றினார், இந்த பாதி வந்து அவருடைய ரசிகர்கள் கடவுள் அவரை காப்பாற்றினுக்கு எல்லாருடைய இதயத்தில் அவர் இருக்காரு. அவரை யாருமே மறக்கலை. என் அன்பு தெய்வம் எம்ஜிஆர் அவர்களால் தான் நான் இன்னைக்கு சரியாக வந்து ரெக்கக்னைஸ்டா எல்லாருக்கும் தெரியுது. அதே மாதிரி எம்ஜிஆருக்கு யார் அமெரிக்காவில் ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்போது டாக்டர் பழனிசாமி ரெக்கக்னைஸ் பண்ணுறாங்க. ஒருத்தால் உறவிந்திருக்கிறார் டாக்டர் பழனிசாமி அவர்கள். புக்கில் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்ல நான் இஷ்டப்பட்டேன், ஏன்னா இஸ் அ வெரி வெரி டிசிப்ளின் பர்சன். ஒவ்வொருத்தருக்கும் டிசிப்ளின் இருந்ததாக வாழ்க்கையில் முன்னேற முடியும். சிவாஜி எடுத்தவங்க, எம்ஜிஆர் எடுத்தவங்க, டாக்டர் பழனிசாமி எடுத்தவங்க எல்லாரும் வெரி டிசிப்ளின். அவங்க புக்கில் பால்டிமோரில் எம்ஜிஆரும் ஊர் இருக்காரு, சிவாஜி காந்தி வாஷிங்டன் வராரு, எந்த இடமும் எம்ஜிஆரை பார்க்கணும் போய் அப்படின்னு சொல்லுவார். அப்போ டாக்டர் வந்து சொல்றாரு, இப்படி ராஜீவ்காந்தி சொல்லுவேன், அதுக்கு எம்ஜிஆர் சொல்லுவாங்க, அவர் இந்தியாவுடைய பிரைம் மினிஸ்டர், அவர் வந்து அதை பார்க்கறது நல்லா இருக்காது, நாம போய் அதில் பார்க்கல வாஷிங்டனுக்கு. அப்போ டாக்டர் தான் அவரை கூப்பிட்டு வாஷிங்டனுக்கு போறாரு. அங்கே போகிற நல்ல கூட்டம் இருக்கும், அங்கே கூட்டிட்டு போய் ராஜீவ்காந்தி ரூம்ல போய் அங்கே ராஜீவ்காந்தி கிட்ட பேச போறாங்க. அப்போ பாருங்க, ஒரு சின்ன விஷயம் அவங்களுக்கு எம்ஜிஆர் கூட இருந்தவங்க எல்லாருமே அது டாக்டர் பழனிசாமியுடைய ஐடியா தான் நினைக்கிறேன். எல்லாரும் வெளியில் கதை சாப்பிட்டுருக்காங்க, ஏன்னா பிரைம் மினிஸ்டர் சீப்பிச்சு பேசிட்டேன் சொல்லிட்டு அந்த மேனர்ஸுக்கு சில பேருக்கு இருக்காது, அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு அங்கேயே நிற்பாங்க, அப்புறம் வெளியில் போகணும்னு சொன்னதுக்கு அப்புறம் போவாங்க. அந்த விஷயத்தில் இஸ் அ வெரி டிசிப்ளின் பர்சன். அப்புறம் வந்து எம்ஜிஆர் இந்திரா காந்தி கிட்ட பேசணும்னு சொல்லும்போது அவங்க அப்பவே எடுத்துருப்பாங்க, அது எம்ஜிஆர் சொன்னா அவருக்கு உடம்புக்கு நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை மூடி மறைச்சு அதை வந்து அவர் கொஞ்சம் நல்லா அதுக்கு அப்படியே நான் இந்திரா காந்தியோட பேசிய ஆளுனா இல்லைன்னு கனெக்ஷன் கொடுங்கன்னு கேட்கும்போது அப்பதான் போய் சொல்றாங்க இந்திரா காந்தி என்ன இல்லைன்னு எம்ஜிஆர் ஓடி அழ ஆரம்பிச்சுட்டாரு. அப்போ அப்போ கூட ஒரு பாதி எழுதி மாணிச்சு அவர் பெரிய ரூம்ல விட்டுட்டு வெளியில வந்துடுவாங்க. எம்ஜிஆர் அழுது 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 கட்சி வரைக்கும் சாப்பிடல. அப்படியே அவங்க அவங்களுக்கு இந்திரா காந்தின்னா ரொம்ப இஷ்டம், எனக்கும் இந்திரா காந்தின்னா ரொம்ப இஷ்டம், என் பொண்ணுக்கு இந்திரா காந்தா பேர் வச்சிருக்கேன். இந்த மாதிரி எத்தனையோ விஷயங்களை நாம வந்து டாக்டர் கிட்ட அவரு ராஜீவ்காந்தி சொல்றாரு, அவர் கூட ஒரு டாக்டர் தான் கூப்பிடுறாரு, டாக்டர் நீங்க வந்து கீழே வராதிங்க, நான் கீழே போறேன், கூட்டாளே கூட வந்துடும், நீங்க வேறு ஒரு டோர்ல எம்ஜிஆர் கூப்பிட்டு போயிடுங்க அப்படின்ட்டாரு. அதனால நானும் டாக்டர் தான் கூப்பிடுவாரு. இன்னும் எம்ஜிஆர் எப்பவுமே டாக்டர் டாக்டர் தான் கூப்பிட்டோம். எவ்வளோ ஒரு அமெரிக்காவில் எம்ஜிஆரை வச்சு அவரை குணப்படுத்தி அவரோட அவருக்கு எப்படி ஒரு மனசுக்கு கஷ்டம் இல்லாம அவரை பார்த்துக்கிட்டாரு கடவுள், உண்மையிலேயே டாக்டர் பழனிசாமி அவர்களை காப்பாற்றணும், அவருக்கு ஆயுசு ஆரோக்கியம் கொடுக்கணும். அப்புறம் நான் இங்கே இந்த விழாவுக்கு அவர் கூப்பிட்டுனாலும் நான் நிறைய பேர் மீட் பண்ண முடிஞ்சது, அதுலேயும் இவரை பண்ணேன். அவருடைய முதல் படம்
ப்ரொடியூஸ் பண்ணது தயத்தாய். இந்த தயத்தால நானும் எம்ஜிஆர் ரெண்டு பேரும் ஐட் பண்ணிருக்க ரொம்ப ஹிட் ஆச்சு. ஏஎம் செட்டியார் தான் வந்து கேமரா சுவிட்ச் ஆன் பண்ணார். சரவணா சார் இருந்தால் கூட அந்த அன்போரா பார்த்தால் பஸ்தீர் விஷயம் சொல்லிடம் நினச்சி அவர் சீக்கிரம் போய் வீட்டுக்கு போயிட்டார். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம வந்து அந்த புக்கை படிக்கும்போது கஷ்டமே இல்லை படிக்கிறதுக்கு. நானே படிக்கிறேன்னா பார்த்தீங்க அந்த புக்கை ஃபுல்ல சீக்கிரம் படிச்சுட்டு முடிச்சுட்டேன். ஏன்னா இந்த ரெண்டு விஷயத்தை சொல்லணும். இன்னைக்கு இவ்வளோ ஓடிக்கிட்டாருன்னா அதுக்கு காரணம் உழைப்பு. எல்லாரும் ஓடுக்கணும், சும்மா பணக்காரங்க ஆகணும், பெரிய ஹோட்டலை எடுக்கணும், அதை பண்ண இதை பண்ண சில பேர் ரொம்ப ஒரு ஏதோ ஒரு ஒரு வெறிக்காக அதை பண்ணுறாங்கன்னா டாக்டர் வந்து ஒரு டிசிப்ளினோட இந்த ஒரு எல்லா ஒரு இந்த இவ்வளோ பெரிய உயர்ந்த மனிதராக வர்றதுக்கு காரணம் அவருடைய டிசிப்ளின், உழைப்பு. என்னை அழைத்து இந்த வார்த்தைகளை பேசுறதுக்கு எனக்கு ஒரு அதுவும் எனக்கு அன்பதுங்கிறா எம்ஜிஆரை பற்றி பேசுறதுக்கு எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தாரு, அதுக்கு நான் ரொம்ப நன்றி. அவருக்கு வந்து ஆண்டவன் இன்னைக்குமே அவரு அவரையும் அவர் குடும்பத்தை காப்பாற்றுனா அவர் இதே மாதிரி இன்னும் 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 உயர்ந்து கொண்டே போகணும். வணக்கம்.